श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकृकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्मात्कृतिपर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धनीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. புறத்தாழ்வானுடைய வரதராஜ தவத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆழ்வான் தேவப்பெருமாளை அனுபவித்த விதத்தை நாம் இப்பொழுது தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். முதல் இரண்டு ஸ்லோகங்கள் முடிந்தன. அதில் இரண்டாவது ஸ்லோகத்திலே தேவராஜ மத்திராஜ மாஸ்திரையே என்பதாக ஆழ்வான் அருளி செய்த பாகத்திற்கு இன்னும் சிறிது விரிவு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அடியனுடைய எண்ணம். அதனால் அந்த அம்சத்தை முதலில் விளக்கிவிட்டு அடுத்ததாக இன்றைய தினத்துக்கு மூன்றாவது ஸ்லோகத்திற்கு செல்லலாம். தேவபெருமாள் சர்வபூத சுகிருத்தாக இருந்திருக்கார். இன்னார் இன்னார் என்று இல்லாமல் எல்லோருக்குமே பரம சுகிருத்தாக இருந்துகின்றிருக்கார். எல்லோருடைய நன்மையையே விரும்புபவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் தயாநிதியாக இருக்கின்றார் என்றெல்லாம் சொன்னோம். தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே அவர் தேவராஜன் என்பதாக சொன்னார். இங்க தேவராஜன் என்கிற சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்லணும்ன்றது பார்க்கணும். இப்ப இந்திரன் கூட தான் தேவராஜனாக இருந்துருக்கான். அதே மாதிரி இவனும் ஒரு தேவராஜனா. எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லா தேவதைகள் மாதிரி பெருமாளும் ஒரு தேவதை. அந்த தேவதைகளுக்குள்ள இவர் சிறந்தவராக இருந்திருக்கார் என்பதை வச்சுட்டு தேவராஜன் சொல்றதா? இப்படி பல பிரகாரமான சந்தேகம்லாம் வரும். இந்த தேவப்பெருமாளை சொல்லும் பொழுது தேவராஜன் சொல்லச்சு இது என்ன சொல்றதுன்றது நாம யோசனை பண்ணவே வேண்டாம். இதுக்கு நம்மாழ்வார் பாசுரம் அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்தது இமையோர் தலைவா என்று சொல்லி கொடுத்தது. அந்த இமையோர் தலைவான்ற ஒரு சப்தம் இருந்துருக்க அது யாரை குறிக்கிறதுன்னா நித்திய சூரியர்களை குறிக்கிறது. அயர் வரும் அமரர்கள் என்பதாக இந்த தேவராஜன் நாம ஆயிரம் கண்களை உடையவனாக இருந்திருக்கிற தேவராஜன் இந்திரன் இருக்கின்றானே இவன் எல்லோரோடையும் எல்லா தேவதைகளோடையும் சமமாக ஒரே நிலையில் இருப்பவன் தான். அவர்களுக்குள்ளே ஒரு புண்ணிய விசேஷத்தினாலே அவர்களுக்கு அதிபதியாக திகழ்கின்றான். சொர்க்கலோகத்திற்கு அதிபதியாக திகழ்கின்றான் என்பதுதான் அங்கு விசேஷம். ஆனால் இந்த தேவப்பெருமாள் அப்படிப்பட்டவர் இல்லையா? அந்த தேவதைகளுக்கும் அந்தராத்மாவாக இருந்திருக்கிற எம்பெருமானுகள் எல்லாம் இங்கு சுவாரஸ்யம். ஆகையிலதான் நித்தியசூரிகளுக்கு தலைவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் என்பதாக இமையோர் தலைவா என்று நம்மாழ்வார் அருளி செய்தார். நம்மாழ்வாருடைய பிரபந்தங்களிலே முதல் பிரபந்தம் திருவருத்தம், இறுதியான பிரபந்தம் திருவாய்மொழி, இதனடல இடைப்பட்டு இரண்டு பிரபந்தங்கள் உள்ளன. இந்த நாலு பிரபந்தங்களிலுமே விஷயமே தேவப்பெருமாள் விஷயம் தேவப்பெருமாள் தானா? இதுதான் இங்கு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இதை எனக்கு தேவப்பெருமாளிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு அபிமானத்தினாலே பக்தியினாலே சொல்வதாக எண்ண வேண்டாம். பெரியோர்கள் சென்ற வழியிலே அடியேன் விஞ்ஞாபனம் செய்து கொள்கிறேன். வியாக்கியானங்கள் சொல்லும் பொழுது திருவருத்தம் வியாக்கியானத்திலே அபிநவதேசிக உத்தமூர் சுவாமி அருளி செய்திருக்கிறார். நம்மாழ்வாருடைய திருவுள்ளம் நம்மாழ்வாருக்கு
அவருடைய பிரபந்தங்கள் எல்லாவற்றிலுமே விஷயமாக இருப்பவர் தேவப்பெருமாள். நான்கு பிரபந்தங்களிலும் விஷயமாக இருப்பவர் தேவப்பெருமாள் என்று பெரியோர்கள் பணிப்பது வழக்கம் என்பதாக அருள் செய்துள்ளார். திருவாய்மொழியின் தனிய நிலை, வான்திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன தமிழ் முறைகள் ஆயிரமும் என்ன உதத்தாய் சடகோபம் வெம்பால் உளத்த இதற்கான ராமானுகன் என்பதாக அருளி செய்திருக்கிறார். மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன தமிழ் முறைகள் ஆயிரமும்னு சொன்ன திருவாய்மொழி ஆயிரமும் ரங்கநாதன் விஷயம். இப்போ அதுல அடுத்ததாக நாம் இப்ப சொல்லத்தை பார்த்தோம்னா எல்லாமே தேவப்பெருமாள் விஷயம்னு சொல்லு. என்ன இது மாறுபட்ட கருத்தாக இருக்குமோ என்று எண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அங்க எந்த சன்னிவேசத்துல எப்படி அனுபவிக்கிறார்ன்றத பார்க்க வேண்டும். அந்த இமையோர் தலைவன்ற அமர் அயர் வரும் அமரர்கள் அதிபதி இமையோர் தலைவன் என்றெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவர் இமையோர் தலைவனோ அல்லது அயர் வரும் அமரர்கள் அதிபதியாகவும் இருப்பவன் அந்த நம்மாழ்வு சுவாமி நம்மாழ்வாருடைய கிரந்தத்துக்கு விஷயமாக ஆனால் அது தேவைப்படுமாள். மதிலங்கர் வன்புகள் மேல் பொதுவான ஒரு அர்ச்சா திருமேனி என்று எடுத்துக்கொண்டோமானால் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருடி இருந்திருக்கிற எம்பெருமான் ரங்கநாதன் அங்கியாகவும் மீது 106 வீதேசத்தில் எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் மூலம் அங்கமாகவும் சொல்லப்படுவது உண்டு. கோயில் என்று சொன்னோமானால் அது ஸ்ரீரங்கம்தான். அப்படி எந்த சன்னிவேசத்திலே எப்படிப்பட்ட கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும் என்பதை பொறுத்துதான் ஒவ்வொரு பிரபந்தங்களுடைய விஷய நிர்வாகமும் சொல்லப்படுகின்றன. அந்த மாதிரி பார்த்தோமானால் இந்த இடத்திலே தேவப்பெருமாள் நம்மாழ்வாருடைய பிரபந்தத்துக்கு விஷயமானவர், இமையோர் தலைவா என்று நம்மாழ்வார் அருளி செய்தவர் தேவப்பெருமாள் தான், அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆகையால் அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் இங்கு தேவராஜம் அத்திராஜம் ஆசிரியே தேவராஜம் என்பதாக சொன்னார். இது தேவராஜன் அப்படின்னு சொல்லச்சு தேவ சப்தம் இருக்க திவ் கிரீடாயன்ற ஒரு வினைச்சொல்லிருந்து ஏற்பட்டது. விளையாட்டாகவே சிருஷ்டித்து பிரளயங்களை பண்ணுபவராக இருந்திருக்கிறவர். இந்த ராஜான்ற சப்தம் இருக்க இது பல பேர் இருந்து அவர்களுக்கு தலைவன்ற ஒரு அர்த்தத்திலையும் சொல்லலாம். இந்த ராஜான்ற சப்தம் சாதாரணமா நம்மளுடைய வழக்கில் பார்த்தோம்னாக்க கூப்பிடச்சேயே ராஜா ராஜான்னு கூப்பிடுறோம். இப்போ இந்த ராஜா ராஜான்னு கூப்பிடுச்சே எல்லாருக்கும் தலைவன் அர்த்தம்னா யாரெல்லாம் அடியார்களாக இருந்திருக்காளோ யாரெல்லாம் அவனிடத்துல பிரீத்தியோட இருந்திருக்காளோ அவளுக்கெல்லாம் ராஜாவாக இருந்திருக்கான். அவர்களுக்கெல்லாம் அவர்கள் எல்லோரும் ஈடுபடும்படியாக இருப்பவன் அவன் தேவராஜன். ஒரு விஷயம். அடுத்தது தேவராஜன் எப்பேற்பட்ட தேவராஜன் அப்படின்னா எல்லாருக்கும் ஆத்மாவாக இருந்திருக்கிறவன். நாம நீங்க நினைக்கிற தேவதைகளுக்கும் ஆத்மாவாக இருந்திருக்கிறவன் அவன் தேவராஜன். பிரம்மா யாகம் பண்ணேரா, யாகம் பண்ணச்சு எல்லா தேவதைகளும் வந்திருக்கான். பிரம்மாவே யாகம் பண்றேன்றதுனால இந்த யாகத்துல எந்த விதமான குறைபாடும் இருக்காது. இந்த யாகத்துல ஹவிர்பாகம் அந்த தேவதைகளுக்கெல்லாம் ஹவிர்பாகம் கொடுக்கச்சே தாங்களே நேர்ல வந்து வாங்கிக்கணும்னு இட்டு மொத்த தேவதைகளும் சூழ்ந்திருக்கிறாராம். அப்போ இந்திராயசா சோமாயசா வருணாயசான்லாம் சொல்லி இந்திரன் ஹவிஸ பிரக்ஷேபம் பண்றான், ஹவிஸ அக்னியில போடுற. பிரம்மா இந்திரன் உத்தேசிச்சு அந்த ஹவிஸ அந்த அக்னியில சமர்ப்பிக்கிற. சமர்ப்பிச்சதோடு மாத்திரமில்ல இந்திரா இதன் நம்மமா, இந்த வஸ்து இந்திரனின் பொருட்டு, இது மேல் இதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை, இதன் நம்மமா என்பதாக சொல்லுகின்றார். அது இந்திரனுக்கு வரப்போறதுன்னு இந்திரன் அங்க காத்துருக்கான்.
ஆனா அது இந்திரனுக்கு போய் சேரலையும். இப்படி வருணன் சோமன் அக்னின்னு சொல்லி எல்லா தேவதைகளும் சூழ்ந்து நிக்கிறார், ஒருத்தருக்கூட அந்த ஹவிஸ் போயே சேரலையா. இது என்ன ஆச்சரியமா இருந்திருக்கு, பிரம்மாவனுடைய யாகத்துல இப்படி ஹவிஸ் கொடுக்க போறான், இது நாம சாப்பிட்டு நமக்கு விசேஷமான ஒரு சந்தோஷம் ஏற்பட போறதுன்னு நினைச்சுட்டு வந்திருக்கோம். இங்க ததியாராதனை சாப்பிடறதுக்கு போறோம்னாக்க, இது சாதாரண இடத்துல ததியாராதனை வேற விஷயம், சுவாமி திருமாளிகையில ததியாராதனை நடக்கிறதுன்னா அதுல சாப்பிடறதுக்காக விசேஷமா என்ன, அது சுச்சி ருச்சியான அன்னம், பரிசுத்தமான அன்னம், வைஷ்ணதேவ அன்னம், அது அப்பேற்பட்ட அன்னமா இருக்கிறதுனால இது நமக்கு கிடைக்கிறதுக்கு பாக்கியம் இருக்கணும்னு சொல்லி அங்க சுவாமி திருமாளிகையில ததியாராதனையில அன்வைக்கிறதுக்கு எல்லாரும் வருவார். அந்த மாதிரி இது பிரம்மாவே பண்ற யாகம், இது குறைபாடு இல்லாத யாகம். இந்த யாகத்துல கொடுக்குற ஹவிஸ்தான் நம்ம வாங்கிக்கிறது நமக்கு ரொம்ப விசேஷம்னு நினைச்சுண்டு இத்தனை பேரும் வந்தாலும் ஒருத்தருக்கும் ஒன்னும் கிடைக்கலையா. பத்தப்பதைருபகிதே பிதுரங்க மேதே சக்கராதயோ வரத பூர்வ மலத்த பாகா சக்கராதயா ஹே வரதா. அப்ப தேவப்பெருமாளை பார்த்து சுவாமி தேசிக்கு மறுபடி செய்கிறார், சக்கராதயா பூர்வம் மலத்த பாகாக, அவளுக்கு அந்த பாகம் இந்திராயஸ்வகான்னு சொல்லி கொடுத்தது இருக்கே அந்த பாகம் வந்து சேரலையா. ஏன்னா பிரம்மா இவர்களை உத்தேசிச்சு சமர்ப்பிக்கல, அவர் இந்த சொல்லச்சே அந்த இந்திரனுக்கும் அந்தரியாமியாக இருந்திருக்கிற பெருமாள் தேவ பெருமாளை உத்தேசிச்சுதான் அவர் சமர்ப்பிச்சு. அவர் யாரை உத்தேசிச்சு சமர்ப்பிச்சாரோ அவருண்ட போய் சேர்ந்து நடுவாந்தத்தில் இருக்கிற இவ்வாளுக்கு போய் சேரல. இது பரமேஸ்வரியன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த சப்தம் இந்திர சப்தமே பெருமாளை தான் சொல்றதுன்னு, ஆகையா அந்த பெருமாளை குறித்து சொல்றது இது எனக்கு இல்லப்பா, இது என் பொருட்டு இல்லைன்னு தன்னனுடைய சாத்து அதாவது உத்தேசத்தியாகத்தையும் பண்ணிடுற. ஆகையால இது யாருக்குமே இந்த தேவதைகளுக்கு எல்லாம் போய் சேரலையா. அப்புறம் என்ன ஆறுது, அத்தியக்ஷிதே மக போய் இது பண்ண உடனே ஒன்னாலே அத்தியக்ஷிதமாக இருக்கு. அந்த மகபதியாக இருந்திருக்கிற அதாவது இந்த யாகத்துல பெருமாள் அந்த கடைசி சமயத்துல ஆவிர்பவித்தார். இப்படி தொய் சக்ஷுஷை அந்த பெருமாள் சேவிச்சதுனால ஹைரண்ய கர்ப்ப ஹவிஷாம் ரதம் அங்கபூவன் என்பதாக சொன்னார். அந்த ஹைரண்ய கர்ப்ப ஹவிஸ் ஹிரண்ய கர்ப்பனாக இருந்திருக்கிற பிரம்மாவனுடைய யாகத்துல கொடுக்கப்பட்ட ஹவிசனுடைய ரசத்தை இவ எல்லாரும் அனுபவிச்சுட்டாளாம். சக்ஷுஷைவ அனுபவம், தேவதைகள்லாம் திருட்வா திருப்தி, கண்ணால பார்த்ததுனாலேயே அவளுக்கு எல்லாம் ஒரு திருப்தி ஏற்பட்டு போயிடுமா. ஆகையாலதான் தேவதைகளுக்கு கண்டருட பண்ணுவது என்று சொல்லுகின்றோம், தேவதோத்தேசியமாக சமர்ப்பிக்கச்சு கண்டருட பண்ணுவது என்று. அவர்களுடைய திருஷ்டி பக்கத்துல அந்த பார்வையில இந்த வஸ்துக்கள்லாம் வரணும், அது இருந்தா போறோம். அப்போ இதனால என்ன ஆச்சுன்னா, அந்த தேவ பெருமாளை சேவிக்கிறதுனால இந்திராய சுவாகான்னு சொல்லச்சே அந்த இந்திரனுக்கு மாத்திரம் ஏற்பட்ட ஒரு பாகத்தினுடைய ரசத்ததெல்லாம் அது அனுபவிச்சிருக்கோம், அது இந்திரனுக்கு கிடைச்சிருந்ததுனாக்க. ஆனா இந்த தேவ பெருமாளை சேவிச்சதுனால எல்லா பாகத்தினுடைய ரசத்தையும் அனுபவிக்கிறார். குழம்பு முதல் கடைசியில வரச்சே கல்கண்டு பாயசம்னு சொல்லி சொல்றோம், ஒவ்வொன்றும் விசேஷமா இருந்துருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு ஒண்ணு கொடுத்துட்டு போனா ஒரு ரசத்தை தான் அனுபவிச்சுட்டு இருப்பான், ஆனா எல்லா ரசத்தையும் அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியம் பெற்றார்கள் தேவதைகள் எல்லோரும் என்பதாக சுவாமி தேசிகன் அழகாக அருளி செய்துள்ளார். இது தேவராஜம் என்கிற சப்தமே இந்த சப்தத்தினுடைய அர்த்தத்துக்கு, இந்த சப்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணுவதாக அந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது என்று பெரியோர்களுடைய திருவுள்ளம். அத்தியக்ஷிதே மகபதோ
இந்த தேவ பெருமாள் தான் ஒவ்வொரு தேவதைகளுக்கும் அந்தரியாமியா இருந்து அவர்களை நியமித்து கொண்டிருந்திருக்கான். அவர்கள் எல்லோரையும் தரித்து கொண்டிருந்திருக்கான். ஆகையால அவர்களுக்கு எல்லாருக்கும் அதிபதியாக இருந்திருக்கிறவன் தேவராஜன். அதிராஜமாசிரியே, அதிராஜன்றது அடுத்த சொல்றோம், அதுவும் ஆச்சரியமான சொல்றோம். இப்ப நாம சொன்ன விஷயம்தான் போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சொல்றோம். இது வேதத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்திராய ராஜ்யா, இந்திராய அதிராஜாய, இந்திராய ஸ்வராஜ்யன் எல்லாம் ஒரு மூணு இதை சொல்லி சொல்றது. இந்த அதிராஜன்ற சப்தம் இருக்க வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு சப்தம், பிரதானமானவர் என்பதாக அர்த்தம். எல்லா அவ்ய கவ்யங்களுக்கெல்லாம் அவைகளிலே கொடுக்கப்படுபவை எல்லாமே அந்த தேவ பெருமாளுக்கு தான் போய் சேரலாம். போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம், யஜ்ஞ தபசாம் போக்தாரம், யாகத்துக்கெல்லாம் தபசுக்கெல்லாம் இதனால வரக்கூடியவை எல்லாவற்றையும் போக்தாவாக இருக்கிறவர், அதை அனுபவிப்பவராக இருப்பவர் தேவ பெருமாள். வழிபடுபவர்களாக யாகம் மூலமாகவும் தபசு மூலமாகவும் வழிபடுபவராக இருப்பவர் தேவ பெருமாள் தான் என்பதை அருள் செய்கிறார். இப்படி அந்த தேவராஜனை ஆசிரியிக்கிறேன் என்பதாக இரண்டாவது ஸ்லோகத்திலே ஆழ்வான் அனுசந்தானம் செய்கிறார். மூன்றாவது ஸ்லோகம், ஒவ்வொரு ஸ்லோகமுமே ரத்னமான ஸ்லோகம். நித்யமிந்திரிய பதாதிகம் மகோ யோகினாம் அபி சுதூர கந்தியாம் அப்யனுஸ்ரவசிரஸ்து துர்க்ரஹம் பிராதுரஸ்தி கரிசீல மத்தகே. அவனுடைய சீசுக்தி, அதுவும் தேவ பெருமாள் விஷயமான இந்த சீசுக்தியை நாம் அனுபவிக்கும் பொழுது காலம் ஒரு தடங்கலாக இருக்கக்கூடாது என்பது அடியனுடைய எண்ணம். ஆகையால் ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு உபன்யாசத்திலே ஒரு ஸ்லோகம் முழுவதாக சொல்ல முடியுமா என்று கேட்டால் சில சமயங்களிலே சொல்ல முடியும், சில சமயங்களிலே சொல்ல முடியாமலும் போகலாம். அப்படி இருந்தால் அதன் தொடர்ச்சி அடுத்த உபன்யாசத்திலும் ஏற்படும் என்பதை உங்களிடத்திலே பணியுடன் கூறிக்கொள்கிறேன். ஆகையால் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இன்னைய உபன்யாசத்திலேயே முடிந்துவிடும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால தான் நான் சொல்றேன். இந்த தேவ பெருமாள் தேவராஜ மதிராஜ மாஸ்டரேன்னு சொல்லி சொன்னார். தேவ பெருமாள் அத்திகிரி மலை மேல எழுந்தருளி இருந்திருக்கிறார். அவர் எப்படி ஸ்வயம் வெட்டமாக எழுந்தருளி இருந்திருக்கார். மகா பிராதுரஸ்தி கரிசைல மத்தகே, கரிசைல மத்தகே அத்திகிரின்னு சொல்லக்கூடிய இந்த மலையின் சிரோபாகத்திலே மகா பிராதுரஸ்தி ஒரு பெரிய தேஜஸ். அந்த தேவ பெருமாள் ஒரு தேஜஸ்வா. அந்த பெரிய தேஜஸ் பிராதுரத்தில் விளங்குகின்றது என்பதாக சொல்லுகின்றார். எப்பேற்பட்ட தேஜஸ், இந்த தேஜஸ் நம்மளாலாம் பார்க்க முடியுமா? எப்பேற்பட்ட தேஜஸ்ன்னு பார்க்கணும். இந்த மகான்ற சப்தத்தினால பெருமாளை குறிக்கிறதுன்றது உபனிஷத்தினுடைய வழி, உபனிஷத் காமிச்ச வழி. உபனிஷத்தை சொல்றது விசத எந்த பரோதிகோஜ்யோதி தீப்யதே விசத பிருஷ்டேஷு சர்வத பிருஷ்டேஷு அனுத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு என்று பரமாத்மாவை, சீவைகண்டத்தில் எழுந்துள்ள இருந்திருக்கிற பரமாத்மாவை உபனிஷத்து சொல்லுகின்றன. எதத்தஸ்பரோ திவோஜ்யோதிகின்னு
இது உத்கிருஷ்டமானது. இது ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடியதான ஒரு ஜோதி. இது அப்படியே பிரகாசிக்கிறதா விசதேஷு. இந்த திருஷ்டி சமஸ்தி சிருஷ்டி என்றெல்லாம் சொல்லக்கூடிய எல்லா லோகங்களை காட்டிலும் உயரம் பிரகாசிக்கிறதா, எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கிறதா. அனுத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு, உத்தமமான லோகங்கள்லாம் எதெல்லாம் சொல்லின்றிருக்குமோ அவைகளுக்கெல்லாம் காட்டிலும் உத்தமமாக இருக்கக்கூடிய ஒரு லோகம். அப்பேற்படுத்தப்பட்ட இடத்துல தீபத்தை பிரகாசிக்கிறது என்பதாக சொல்லுகின்றார். அந்த ஜோதி சப்தத்தினால பெருமாளை குறிக்கிறதுன்றது அது உபனிஷத்துக்களுடைய வழி. அது ஆச்சாரியர்களும் பின்பற்றுகிறார்கள். அந்த வழியில்தான் இந்த இடத்துல சிவபெருமாளை மகஹா என்று சொல்லுகின்றார். இந்த ஜோதிஷ்ன்றது எங்க இருக்கு, எப்பவுமே உயர்ந்த இடத்துலதான் ஜோதிஷ் இருக்கும். இந்த ஸ்ருதி பிரகாரத்துக்கு பார்த்தோம்னாக்க இது சிவைகுண்டத்துல இருக்கிற பிரகாசிக்கிற ஒரு ஜோதிஷ் தான் பரமாத்மா. அதே ஜோதிஷ் தான் அஸ்திகிரி மலை மேல இருந்துருக்கு. அப்போ அஸ்திகிரி மலையும் ஒரு சிவைகுண்டம் தான். இதை அனுபவிக்கிறதுனாலதான் சுவாமி தேசிகன் வைகுண்டவாசேபி நமேபிலாசா என்று அருளிச்சிருக்கின்றார். இப்பேற்பட்ட இடம் இருக்கு இந்த தேவப்பெருமாள். நாம் சிவிகுண்டத்துல போய் எந்த ஜோதிஷ நாம சேவிக்க போறோமோ அந்த ஜோதிஷ நம்ம இங்க இருந்துருக்கு. அப்ப இவரை சேவிக்க இதுக்கப்புறமா அங்க போய் ஒரு பெரிய என்ன நாம நடக்க போறது, நமக்கு என்ன விசேகம் வரப்போறது, அங்க வரப்போற இங்க விசேகம் வந்துருக்குன்னா இந்த தேவப்பெருமாளையே சேவிச்சிருந்திருக்கலாம்னு வைகுண்டவாசேபி நம்ம கேட்கலாம்னு சுவாமி மங்களாசாசனம் பண்ற. இந்த மகான்ற சப்தத்தை கொண்டு பெருமாளை சொல்றதுன்றது இருக்க இது சுவாமிக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயம். இதே தேவப்பெருமாளை சொல்ற ஏகம் வேகவதி மத்தியஹஸ்தி சைலேஜ திருஷ்யத்தை உபாய பலபாவேன ஸ்வயம் வக்தம் பரம் மகஹா. ஒரே வஸ்துதா இருந்துருக்கான் வேகவதி மத்திய அத்திசைலேற்ற திருஷ்யத்தை என்பதாக. திருவிக்கா என்று சொல்லக்கூடிய யதோத்தகாரி, அதாவது யதோத்தகாரி பெருமாள் அந்த வேகவதியின் நடுவுல எழுந்தள்ள இருக்கிற அந்த இடத்துலையும் அத்திகிரி மலை மேலையும் ஒரே வஸ்துதான் இருந்தது. அந்த ஒரே வஸ்து என்னது தெரியுமா, மகாசப்தத்தினால பண்ணப்பட்ட ஒரு ஜோதிஷ். அது ஒரு ஜோதிஷாம் ஜோதிஷ், மகா பிரகாசமானது ஒரு தேஜஸ். ஏகம் வேகவதி மத்திய ஹஸ்தி சைலேச திருஷ்யத்தை உபாய பலபாவேன ஸ்வயம் வக்தம் பரம் மகா அப்படின்னு ஒண்ணு உபாயமாக இருக்கு, ஒண்ணு பலமாக இருந்துட்டு இருக்கு. உபாய பலபாவேன ஸ்வயம் வக்தம் பரம் மகான்னார். பிராபகனும் அவன்தான், பிராப்தனும் அவன்தான். நம்மள சீவைகுண்டத்துக்கு அழைச்சும் போறவனும் அந்த தேவப்பெருமாள் தான், அந்த தேஜஸ்து தான். அங்க போய் அனுபவிக்கிறவனும் இந்த தேவப்பெருமாள் தானா. உபாய பலபாவேன ஸ்வயம் வக்தம் பரப்பகா அப்படின்னு ஒன்னே இருந்துருக்குன்னா இங்க ஒண்ணு இருக்கு, அங்க ஒண்ணு இருக்கு, ரெண்டா இருக்கு, இது எப்படி சொல்ல முடியும், ஒன்னு எப்படி சொல்ல முடியும்னா. ஆமா, இது ஒரே தேஜஸ்து தான். இது அந்த உபாய பாவேன இருக்கச்சே அங்க எதோத்தகாரியா சேவசாகிறாரா, பலபாவம் இருக்கே பார்த்தோம்னா இங்க தேவப்பெருமாளா சேவசாகிறாரா. இதை அனுபவிச்சுதான் வைகுண்ட வாசைக்கு நம்ம இதுல, ஏன்னா அந்த பலத்தை தானே அங்க கொடுக்க போறே. அங்க போனா சேவிக்க போறது அந்த திவ்யோஜ்யோதியும் தேவப்பெருமாள் தானே. ஆகையால தான் சுவாமி தேசிகன் இப்படி சொல்றார் என்று சொல்லுங்க. ரங்கநாதன் சுவாமி மங்களாசாசனம் பண்ற, பிரார்த்தனை பண்ற, நம்மளுடைய பயம்லாம் போறதுக்காக சொல்ற வார்த்தை. அபீதி ரிகயஜுடம் யதவதீரி தானாம் பயம் பயாபய விதாயினோ ஜகதியன்னி தேதேஸ்தேதிலங்கித திருகிண சம்பு சக்காதிக்கம் சமாசகம் அதீமகே கிமபி ரங்கதுரியம் மகா என்பதாக சொல்ற. கிமபி ரங்கதுரியம் மகா, அந்த ரங்கநாதன ஒரு மகான்னு சொல்லி தேஜஸாக சொல்ற. ரமாசகம்னு சொல்ற ஸ்ரீபிராட்டியனோட அந்த தேஜஸ், வெறும் தேஜஸ் இல்ல,
அந்த பெருமாளும் பிராட்டியுமாக இருந்ததுக்கு ஒரு தேஜஸ், அதுதான பிராப்தியம். பிராப்திய திசையில பிராட்டிக்கு விசேஷணத்துன்றது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த பெருமாளும் பிராட்டியுமாக இருந்துதான் பிராப்தியமாக ஆற. ஆகையால இங்க தேவ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் இருந்திருக்காள். இவாதான் மகா, இவாளுதான் மகான்ற சப்தத்தினால சொல்ற மகா பாதுரஸ்தி கரிசையில மத்தகே. இங்க பிராதுரஸ்தின்னர் இது விளங்குகிறதுன்னு யாரான திருஷ்டி பண்ணி யாரான ஏற்றி வச்ச வழக்கா இது இல்ல, சுயம் வியக்தமாக இருந்து ஆச்சரியமான ஒரு தேஜஸ் இது. இது சுயம் வியக்தமாக இருக்கக்கூடிய தேஜஸ் இவ்வளோ பெரிய தேஜஸ்ஸா சொல்றேன். இந்த தேஜஸை நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? வெறும் தேஜஸ் சப்தத்தினால, அதாவது பரமாத்மா ஜோதிஷான் ஜோதிஷாக இருந்திருக்கிறார், தேஜஸுக்கெல்லாம் தேஜஸாக இருந்திருக்க, அதாவது ஒளி இருக்கிற வஸ்துக்களுக்கெல்லாம் அந்த ஒளியை கொடுப்பவராக இருப்பவர் பரமாத்மாபவதே பீஷோதே திசூரியா இந்த பெருமாள் அந்த சூரியனுக்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்குற. பிரகாசத்தை கொடுத்துட்டு நீ சுத்தின்றே இருக்கணும்டான்னு அதுக்கு ஒரு கட்டளை இடுற சூரியனுக்கு. நீ உதயமாகறதும் அஸ்தமாகறதாகவும் தினத்தையும் ராத்திரியும் நீ உண்டு பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லி கட்டளை இடுற. அந்த கட்டளைக்கு பயந்துண்டுதான் சூரியன் உதயமாறுது, சூரியன் அஸ்தமனமாறுது. ஒரு க்ஷணம் தள்ளியும் உதயமாகாது, ஒரு க்ஷணம் நின்னையும் உதயமாகாது. பெருமாள் என்றைய தினத்திலே எப்பொழுது உதயமாக வேணும் என்று கட்டளை இட்டிருக்காரோ அந்த மாதிரிதான் அந்த தினத்துல அந்த சமயத்துல உதயமாகும். விஷாஸ்மாத் வாத பவத்தை காத்து வீசுறது, அது கூடதான் சத்தனா நான் வெறும ஒரு இடத்துல உட்காந்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. என்ன எம்பெருமானுடைய கட்டளை அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு. இவைகளுக்கு இந்த சக்தியெல்லாம் கொடுத்து இப்படி செய்ய பண்ணவர் தேவ பெருமாள் தான். அப்பேற்பட்ட பெருமாள் இவர் ஜோதிஷாக இருந்திருக்கிறவர். இந்த ஜோதிர்மயமாக இருந்திருக்கிற பெருமாள் நம்ம கண்ணுக்கு புலப்படுவாரா? இந்த ஜோதிஷ் நமக்கெல்லாம் தெரியுமா? இது உபனிஷத்துல மாத்திரம் இருந்துட்டுமானாக்கா சொல்றேன் நான், அப்ப நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டேன். ஆனா பிரிய தேஜஸ்ன்னு சொன்னமானாக்க எல்லார் கண்ணுக்கும் தெரியணும் இல்லையா? அந்த பரமாத்மா சாதாரணமா கண்ணை மூடிட்டு தூங்கிட்டு இருக்கும். தூங்கிட்டு இருக்கே ஒரு விளக்கு போட்டோம்னாக்க அந்த வெளிச்சத்தினால தூங்கிட்டு இருக்கவங்க கூட கண்ணை திறந்துக்கிறான். அந்த மாதிரி நாம இது ஒரு பெரிய தேஜஸ் அடைந்திருக்குனாக்க எல்லாரும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தானே இருக்கணும். ஆனா இந்த தேஜஸ் நம்ம கண்ணால பார்க்க முடியலையே என்ன கேட்டேன். ரொம்ப அழகா சொல்ற இந்திரிய பதாதிகம், நம்மளுடைய கண் இருக்க பாக்கிருத்தமான கண்ணு, இந்த புறக்கண்ணுனாலே பார்க்க முடியாதவராக தெரிகின்றது. இது அந்த தேஜஸ் உபனிஷத்துல சொல்லக்கூடிய தேஜஸ் இருக்க நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அர்ஜுனனுக்கு கண்ணன் கீத உபதேசம் பண்ணிட்டு இருக்க, இந்த உபதேசம் பண்ணிட்டு இருக்கே சொல்ற லோகத்துல இருக்கிற சகல வஸ்துக்களும் என்னுடைய வயிற்றுலதான் இருந்துருக்கு என்று சொல்ற. அர்ஜுனன் ஏந்து திரும்பி திரும்பி பாக்குறான் கண்ணனுடைய வயசை பாக்குற, ஒன்னும் தெரியல. தன்னுடைய தொப்பைக்கும் கண்ணனுடைய தொப்பைக்கும் ஒன்னும் வித்தியாசம் தெரியலையா? மறுபடியும் கண்ணனும் ஏற இறங்க பாக்குறான். கண்ணனுக்கா தெரியாது இவனுடைய எண்ணம் என்னன்னுட்டு, இவர ஏதோ சொல்லிட்டு போறே எல்லா லோகமும் தன்னுடைய வயசுல இருக்குன்னு சொல்றதுல அர்ஜுனனுக்கு நம்பிக்கை இல்லைன்றது தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ அடே கண்ண, அப்போ அர்ஜுனனுக்கு சொல்ற, அர்ஜுனா இந்த கண்ணை கொண்டு பார்த்தையானாக்கா
என்னுடைய உண்மையான நிலை உனக்கு தெரியாது. உனக்காக விசேஷமான ஒரு கண்ணை கொடுக்கிறேன், திவ்யம் ததாமிதே சக்ஷுஹு என்பதாக சொன்ன. இது திவ்யமான கண்ணை கொடுக்கிறார். கண்ணை கொடுத்த உடனே பார்க்கிறான், நமக்கு பச்சாத்தான்னு சொல்லி முன்ன சேவிக்கிறான், பின்ன சேவிக்கிறான், சைடு பின்னாடி இந்த பக்கம் சேவிக்கிறான், அந்த பக்கம் சேவிக்கிறான். இதெல்லாம் கூட பார்த்தோம்னா அது தேவ பெருமாளுடைய சேவையை தான். அந்த அந்த விஸ்வரூப தரிசனம் காமிச்சது கூட கண்ணன் கருகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானுக்க இந்த அனுபவ விசேஷத்தினால சொல்றேன். தேவ பெருமாளை சேவிக்கிறதேதான் முன்னாடி சேவை பின்னாடி சேவை. சில திவ்யதேசம் எந்த திவ்யதேசத்தையும் நாங்க குறையா சொல்லல. அந்தந்த இடங்கள்ல அந்தந்த ஒரு சம்பிரதாயம் இது. சில திவ்யதேசங்கள்லாம் முன்னாடிதான் சேவை இருக்கும், பின்னாடி பெருசா ஒரு இதான வஸ்திரங்கள்னால பீதாம்பரத்தால பின் சேவை அவ்வளவா அதை மூடி இருப்பா, பின் சேவை அவ்வளவா ஆகாது, சேவையாகாது. ஆனா தேவ பெருமாளுக்கு தான் எந்த வாகனத்திலையும் எந்த உற்சவத்திலையும் பார்த்தோம்னாக்க முன் சேவை பின் சேவை ரெண்டுமே இருக்கும். இன்னும் கேட்டா அந்த பின் சேவை தான் நம்மளை முன்ன வந்து சேவிக்கிறதுக்கே பண்ணும். அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அது இந்த பக்கத்துல நின்றுட்டு சேவிக்கிறது, அந்த பக்கத்துல நின்றுட்டு சேவிக்கிறது, தூரேந்து நின்றுட்டு சேவிக்கிறது, கிட்ட வந்து சேவிக்கிறது, இப்படி சமுதாயமா சேவிக்கிறது, பிரத்யங்கமா சேவிக்கிறது, இப்படி எல்லாம் அந்த தேவ பெருமாள் விஷயத்துல இது மொத்தத்தையும் பின்னாடி அனுபவித்து சொல்லக்கு ஒரு ஆழ்வா. இப்போ இந்த கண்ணை கொடுக்குற, கண்ணை கொடுத்து சேவிக்கிற ஆழ்வானும் அதே அர்ஜுனன் நிலையில இருந்தவர் தானே இவ. ஏற்கனவே இவருக்கு கண்ணு போயிட்டு, கண்ணு போன நிலையில அந்த தேவ பெருமாளை மங்களாசாசனம் பண்ணச்சு. அவர் தேவ பெருமாளை கண்ணு கேட்க போறாருன்னாக்க அது கேட்கல. அந்த மாதிரி மாம்ச சக்ஷு வாண்டா எனக்கு, இந்த மாம்ச சக்ஷுனால பார்க்க முடியாது இந்த தேவ பெருமாள். அவர் தேவ பெருமாளையே அனுகிரகிச்ச திருக்கண்களால அந்த தேவ பெருமாளை சேவித்தவர் ஆழ்வான். அவருக்கு தான் அதனுடைய வித்தியாசம் தெரியும். நித்தியம் இந்திரிய பதாதிகம், இந்திரிய பதாதிகம், இந்திரியங்களுக்கெல்லாம் இந்திரியங்களுடைய வழிக்கு புலப்படாதது என்பதாக சொன்னார். சரி, அடுத்த விஷயம் பார்க்கலாம். என்ன பண்ணலாம்னு பாக்குறாருன்னா, வேதம் சொல்றது ந சக்ஷுஷா பசியதி கச்சனைனம் ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பசியதி கச்சனைனம் என்பதாக சொல்றது. அஸ்ய ரூபம் ந சந்திருஷே திஷ்டதி ந சக்ஷுஷா பசியதி கச்சன ஏனம். இந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இருக்குன்றிருக்க, அதாவது பரமாத்ம ஸ்வரூபத்தை இந்த புறக்கண்ணால பார்க்க முடியாது. இது வேதமே சொல்லு. மாம்ச சக்ஷுஸ்தால இந்த ஜோதிஷ்மயமாக இருந்திருக்கிறவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லிருக்கு. ஆகையால இது ஒத்துக்கிறேன். ஹிருதான்றதுனால இந்த இடத்துல பக்தின்னு சொல்லியிருக்க, வியாக்கியானம் பண்ணிருக்க. இந்த பக்தியுடைய மனசுனால மகான்கள்லாம் இவாள இவரை தரிசிக்கிறார். யோகினாம் அப்படி சுதூரகந்தியகா, யோகினாம் தியகா அப்படி, யோகிகளுடைய புத்திக்கும் கூட அந்த ஞானத்திற்கும் கூட சுதூரகம், எளிதாக அறியக்கூடியவர் இல்லை. யாரு பெருமாள்? அந்த பரமாத்மா இந்த மாம்பு அந்த ஜோதிஷ் சப்தத்தினால மகான்னு சொல்லிட்டே இருந்தோ, இந்த ஜோதிஷ் சப்தத்தால சொன்னப்பட்ட பரமாத்மாவானவர் மாம்ச சக்ஷுனால அறிய முடியாதவர், அதோட இந்த இந்திரியங்கள்னாலேயே அறிய முடியாதவராக இருந்திருக்க. அதற்கு அடுத்தது பார்க்கணும்னா, மகர்ஷிகள் பிராயத்தில் இருந்துருக்கிற யோகிகளுடைய அகக்கண்ணாலே அவளுடைய தியானத்தாலே தபஸினாலே அறிந்து கொள்ளலாமோ என்றால், சுதூரகம் ஒன்றும் சாதாரணமா பண்ண முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப ரொம்ப நாள் தபஸ் பண்ணணுமா, எவ்வளோ நாள் தபஸ் பண்ண பிறகுதான் அவளால் தெரிஞ்சுக்க முடியுமா. விஷ்ணாவதார விஷயத்துல பாக்குறோம் நாம்,
வசுதேவருக்கும் தேவகிக்கும் பெருமாள் அவதார காலத்திலேயே தன்னுடைய திவ்யாயுதங்களோடையும் அந்த பரமாத்ம லட்சணத்தோட கூட சமத்வதம் பாலகம் அம்புஜேட்சணம் என்பதாக அந்த தாமரை கண்களோடையும் சீவத்தோடையும் இப்படி எல்லாம் அவருக்கு கௌசுபத்தோடையும் எப்படி எப்படி எல்லாம் பெருமாள் எழுந்தருள் இருந்துட்டு இருக்காரோ அப்படி மொத்த லட்சணத்தோடையும் பெருமாள் அவதாரம் பண்ற. இப்படி அவதாரம் பண்ணத்துக்கு காரணம் என்னன்றத பெருமாளே சொல்ற. நானே உனக்கு இதற்கு முன்பு இருமுறை உங்கள் இருவருக்கும் குழந்தையாக நானே பிறந்திருக்கேன். ஆனா அந்த ரெண்டு வாட்டியும் நான் தான் பிறந்தேன்றது அவதாரம் பண்ணேன்றது நீங்க தெரிஞ்சுக்கல. நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த சமயத்துல எப்படி இந்த தன்னுடைய இயல்பாக பெருமானுக்கு எப்படிப்பட்ட திவ்யமங்கள விக்கிரகம் இருக்கோ அப்படி எல்லாவற்றோடையும் அவதாரம் பண்ற, எல்லா லட்சணங்களோடையும் அவதாரம் பண்ற என்பதை சொல்ற. எப்பேற்பட்ட யோகி இவா ரெண்டு பேரும் இவாளால கூட அறிஞ்சுக்க முடியாது, சுலபமாக அறிஞ்சுக்க முடியல. யோகினாமுக்கு சுதூரகம் தியகா, யோகினாம் தியகா அப்படி சுதூரகம் மகான்றதுக்கு போய் அன்னைக்கணும் அந்த தேஜஸ். அடுத்தது பார்க்கணும், அப்பனுஸ்ரவ சிரஸ்து துர்கிரகம் அப்படின்னா அனுஸ்ரவ சிரஸ்வபி துர்கிரகம். இது யோகிகளால அறிய முடியாதது கூட வேதத்தினால அறியலாம். அனுஸ்ரவம்ன்றது என்னன்னா ஆச்சாரியன் உபதேசம் பண்ணி அதை கேட்டு சிஷ்யன் அதை தெரிஞ்சுக்கிறது இருக்க, இந்த குரு பரம்பரையில உபதேச பரம்பரையில வர்றது இருக்க அது வேதம். அந்த வேதத்தினுடைய சிரஸாக சொல்லக்கூடிய உபனிஷத் பாகம், அந்த உபனிஷத் பாகம் இது பிரம்மபாகம், இது கர்மபாகம், பிரம்மபாகம்னு வேதத்தை ரெண்டா பிரிச்சுமானாக்க இது பிரம்மபாகம்னு சொல்றது, இது பிரம்மத்தை பரபிரம்மத்தை அறிவிக்கிற பாகமாக இருந்திருக்கு. இதுல கூட துர்கிரகம் எளிதாக அறிய முடியாததாக இருந்திருக்கு. மாதாபிதர் சஹசிரேபியா வத்சல தரம் சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரம்னு சொல்றது வேதத்தை தான் சொல்றது. ஆயிரம் அம்மா அப்பாவை காட்டிலும் நம்மளிடத்துல பிரீத்தியோட நமக்கு ஹிதத்தை உபதேசம் பண்றதாக இருந்திருக்கிறது வேதம். அந்த வேதத்தினுடைய உத்தமமான பாகத்துல சொல்லப்படுகிறது பரபிரம்ம ஸ்வரூபம். அதேதான் இந்த மகான்னு சொல்லக்கூடிய இந்த தேஜஸ் தான் சொல்லப்படுகிறது. அந்த தேஜஸ் கூட உபநிஷத்துக்கெல்லாம் அத்தியனம் பண்ணா கூட என்ன அது விபரீத அர்த்தம் பண்ணிட்டோமானாக்க நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது போயிடும். துர்கிரகம் எளியாக எளிதாக தெரிந்து கொள்ள முடியாததாக இருந்துருக்கு. அப்பேற்பட்டதான தேஜஸ் இருந்துருக்க அந்த தேஜஸ்ஸு பிராதுரஸ்தி கரிசைல மஸ்தகே, இது எப்பேற்பட்டதாக இருக்குன்னா கரிசைல மஸ்தகே பிராதுரஸ்தி, அந்த சப்தகிரியினுடைய சிகரத்து மேல பிராதுரஸ்தி அது எப்பவுமே விளங்கா நிற்கிறது, எப்பவுமே சுயம் பிரகாசமாக இருந்துருக்கு, சுயம் சக்தமாக இருந்து கொண்டிருக்கின்றதுன்னா இதெல்லாம் எதுக்காக நமக்காக சிவபெருமாள் பண்றவர். சுகலேசமெண்ணிய சூழ்வினை தீர்க்க துணிந்து அயனார் அகலாத அன்புடன் கொண்ட அழமேத வேதியின் மேல் புகழோங்கு பொன்மலை அன்னவோர் புண்ணிய கோடியுடன் பகலோன் பகல் விளக்காக வரஞ்சுடர் தோன்றியதே. இந்த ஆழ்வானுடைய எண்ணத்தை அப்படியே இங்க கொண்டு வந்திருக்க, வரஞ்சுடர் தோன்றியது என்ன அந்த தேஜஸ் நம்ம கண்ணுக்கு புலப்பட்டு, பகலோன் பகல் விளக்காக வரஞ்சுடர் தோன்றியதே. ஜோதிஷாம் ஜோதிஷன்னு சொல்லக்கூடிய உபனிஷத் பாகத்தினுடைய அர்த்தத்தை சொல்ற அருளி செய்கின்ற. இப்படி பிரம்மாவனுடைய யாகத்துல இந்த யாகத்துக்காக இதுல அவதாரம் பண்ணவர் அந்த அற்பமான லோகசுகத்தை பெரிதாக்குறது, அந்த கர்மாக்கள்லாம் போகணுன்றதுக்காக இந்த தேவ பெருமாள் அந்த தேஜஸாக அவதாரம் பண்ணத்துக்கு காரணமே என்ன தெரியுமா?
நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம் போகணும்ன்றதுக்காக தான். நாம எல்லாரும் அவரை வந்து சேவிச்சு அவருடைய அனுகிரகத்தை பெறணும்ன்றதுக்காக தான் இப்படி பகலும் பகல் விளக்காக புண்ணிய கோட்டியுடன் அவதாரம் பண்ண புண்ணியக்கோட்டி விமானத்தை கீழே அவர் அதாவது நமக்கு கண்ணுக்கு புலப்படும் ஆனார் என்றார். இவர் பயம் வெக்தமாக இருந்திருக்கிற பெருமாள். அந்த பெருமாள் அவரை மங்களாசாசனம் பண்ற ஒரு தேஜோமயமான தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்றார். இதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. தேவப்பெருமானை தேஜமானா ஒரு தேஜோ ராசிதான் இருக்கு. அப்பேற்பட்ட அல்வானுடைய ஒரு அனுபவத்தை இன்றைய தினம் நாம் பார்த்தோம். நமக்கு அந்த தேவப்பெருமானுடைய அனுகிரகம் வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டுகிறேன். அந்த தேஜஸ்வனுடைய ஒரு அனுபவம் நித்யமிந்திரிய பசாதிகம் மகோ யோகி நாம் தப்பியனுஸ்ரவசிரஸ்து துர்கிரஹம் பிராதுரஸ்தி கரிசைஹில மஸ்தகே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.